என்னது இது? அயன்மேன் மேன்ஷன் ஃபுல்லா இவ்வளவு ட்ரீயா இருக்குது, இதுக்கு யாரு காரணம்? என்னடா இது, நம்ம வீடு ஃபுல்லா இவ்வளவு மரம் செடியா முளைச்சிருக்குது. குரூட், இதுக்கு நீதான் காரணமா? இது என்ன மிருகம்னு தெரியலையே, இதனாலதான் நம்ம வீடு ஃபுல்லா செடி முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். பாவம், அந்த குரூட் பைப்லயே வேற வீட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டோம். அவன் சாப்பிட்டானா தூங்கினானா என்ன பண்றான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இல்ல டோனி, ஆமால பாவம் அந்த குரூட் பைய தவியா தவிச்சு கிடப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல KFC சிக்கனு, அதை கொஞ்சம் அவனுக்கு கூடு, அவன் நல்லா சாப்பிட்டு தூங்குவான். ஆ ஓகே ஓகே மந்திர பூசாரி, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, கொடுப்போம் கொடுப்போம் அதெல்லாம் அவனுக்கு. ஐ அம் ஹல்க், குரூட்டுக்கு கொடுக்கணும். நம்ம வீடு ஃபுல்லா என்னது இது, மரம் செடி கொடியா முளைச்ச மாதிரி இருக்குது. ஆமா ஹல்கே, என்னடா இது, நம்ம வீடு ஃபுல்லா இவ்வளவு மரம் செடி கொடிலாம் முளைச்சிருக்குது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டை? ஓஹோ, இங்க பாருங்க காய்ஸ். ரைட்ரா டே, இருடா நான் உள்ள போய் பாக்குறேன், நீங்க எல்லாம் வெளியே நின்று வேடிக்கை பாத்துட்டு இருங்க, நம்ம உள்ள போய் பாக்கலாம். என்னடா இது, உள்ளயுமே இவ்வளவு நிறைய செடி கொடியா? என்னடா இது, கால் தட்டி விடுது. இங்க என்னடா, மரக்கட்டெல்லாம் உடஞ்சு கீழே விழுந்து கிடக்குது. ஆஹா, இங்க ஒரு பெரிய மரம், இங்க ஒரு பெரிய மரம், அங்கிட்டு பார்த்தா அங்கேயும் பெரிய மரம். இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா? டேய் எந்திரா மொட்டத்தலையா, டேய் குரூட்டே செவுட்டு பயில எந்திரா, ஆளு தம்பு தூண்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கு வளர்ந்துருக்கான். டேய் எந்திரா, வீடு ஃபுல்லா இவ்வளவு மரம் செடி கொடியெல்லாம் வளர வச்சிருக்க, அதுவும் வீடா இருந்தா பரவாயில்ல, இது நம்மள அயன்மேன் மேன்ஷன் ஆச்சே. அவெஞ்சர்ஸ், ஐ அம் ஹல்க், இங்க பாரு குரூட், நீ பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு, ஒழுங்கா தூக்கிட்டு இல்லாம சீக்கிரம் எந்திரி, இல்லன்னா காலை வச்சு உன் கோதவளைய ரெண்டு மிதி மிதிச்சனா சேர்த்து போயிருவேன். இல்ல ஹல்கே, அப்படிலாம் பேசக்கூடாதுல. ஆஹா, இங்க பாருங்களே, வீடு ஃபுல்லா வந்துட்டு மரம் செடி கொடி எல்லாத்தையுமே வளர வச்சிருக்காம்ல, இதெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாசம் கிட்ட ஆகும்ல, அதனால சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம். இல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஏதாவது இல்ல, இவ்வளவு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன், இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். டேய் குரூட்டே எந்திரா. ஏய் அவெஞ்சர்ஸ் வந்துட்டீங்களா? இங்க பாருங்க டோனி ஸ்டார்க், நான் வளர்ந்துட்டேன். எப்படி, நான் சின்ன பையனா இருந்தேனா திடீர்னு நிறைய தண்ணி குடிச்சேன் வளர்ந்துட்டேன். இங்க பாரு ஹல்க், நான் உன்னோட வளர்த்தியா மாறிட்டேன். இங்க பாரு குரூட், நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, நீ வெளியே போ, இனிமே உனக்கு இந்த அயன்மேன் மேன்ஷன்ல இடம் கிடையாது. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, பிளீஸ் என்ன அப்படி விரட்டாதீங்க. இடம் கிடையாதுன்னா இடம் கிடையாதுதான், ஒழுங்கு மரியாதைய வாய மூடிட்டு வெளியே போ, இனிமே இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது. சரி ஓகே அயன்மேன் சார், நான் இனிமே உங்க வீட்டுக்கு வரல, நான் இங்க இருந்து போறேன். இப்ப நான் எங்க போறதுன்னு வேற தெரியலையே. சரி, இங்க இருக்கிற இந்த காரு, இந்த காரும் உடஞ்சுதான் இருக்குது, இதை எடுத்துட்டு நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருவோம். என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அவஞ்சஸ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் இங்க இருந்து போறேன், இனிமே அவஞ்சஸே என்னை வந்து கூப்பிட்டாலும் நான் மறக்கா இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். நான் இந்த வண்டியில பெட்ரோல் முடிய வர வண்டி எங்க போகுதோ அங்கதான் போக போறேன். அச்சோ, இந்த வண்டி வர எனக்கு ஓட்ட தெரியலையே. ஆஹா, நைட் ஆயிடுச்சு, இப்போ நான் எங்க போய் தூங்குவேன்? நான் வெளியே எங்கேயாவது தூங்குனா ஏதாவது கரடி பேண்டா வந்து என்ன சாப்பிட்டுட்டு போயிருமே, இப்போ நான் எங்க தூங்குறது? அச்சோ, இந்த கார் வேற அங்க இங்கன்னு ஆடிக்கிட்டே இருக்குது, ஒழுங்கா ஓட்ட முடியல, இதுல பிரேக் வேற ஏதோ ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஐயோ, முட்டியாத முட்டியாத, அச்சோ சே, வண்டி இப்படி இடிச்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு, சே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. சே, இன்னைக்கு நைட்டு வேற நான் எங்க தூங்குறதுன்னு தெரியலையே. ஆ, இந்த வீட்டில் வேற டோர் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு நம்ம வெளியே போயிடணும். ஓகே, இல்லைன்னா இந்த வீடு ஃபுல்லா செடியா முளைச்சிரும், அப்புறம் பாவம் இந்த ஓனரும் என்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம நைட்டு மட்டும் இங்க தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வெளியே போயிடலாம். இங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இங்க இந்த தொட்டிக்கிட்ட படுத்து தூங்கிட்டு காலங்காத்தால எழுந்திரிச்சு போயிடலாம். எனக்கு வேற இப்போ ரொம்ப டயர்டா இருக்குது, நான் இங்கேயே படுத்து தூங்குறேன்.
குட் நைட். எனக்கு நல்லா தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. 5 minutes later. அப்பாடியோ, நல்லா டயர்டாக இருந்துச்சுப்பா, எப்படியோ தூக்கி முடிச்சாச்சு. இப்போ வேறு எனக்கு அர்ஜெண்டாக சூச்சு வருது, சட்டு புட்டு சூச்சு போவோம். இங்கே பாருங்க, இந்த மாம்சு வேற ஆனா உன்ன நைட்டு புலம்பிக்கிட்டு. என்னடா இது, டேய் நம்ம வீடு ஃபுல்லாக இவ்வளோ நிறைய மரச்செடி கொடிலாம் முடிச்சிருக்குது. யாரா இப்படி நைட்டோட நைட்டாக இவ்வளோ நிறைய மரச்செடி கொடியெல்லாம் யார் இவன் இங்கே படுத்து கிடக்கிறது? யார் நீ? ஹே இங்கே பாரு ஜந்து, இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது தெரியா? ஹே இங்கே பாரு பூச்சாண்டி, உன்னை யார் இங்கே வரச்சது? ஹே சின்சன், நான் பூச்சாண்டிலாம் இல்லை, நான் தான்ப்பா குரூட்டு. அவெஞ்சர்ஸ் டீமில் கூட நான் இருப்பேனே, நீ கூட என்னை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவெஞ்சர்ஸ் டீம்லேருந்து இப்போ என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, எனக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ நான் இந்த வழியாக வரும்போது தான் உங்கள் வீடை பார்த்தனா, அது திறந்துருந்துச்சி, உள்ளே வந்து படுத்திருந்தேன், பார்த்த இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சின்சன், ப்ளீஸ் மன்னிச்சிரு. டேய் சின்சன், இந்த சின்சன் பைப்பில் வேற வெளியே போகும்போது ஃபேனை ஆஃப்னு விட்டு போயிடறான். டேய் என்னடா இது, வீடு ஃபுல்லாக மரம் செடி கொடியாக வளர்ந்துருக்குது, அதுவும் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. டே யார் இது? டேய் குரூட்டே, என்னடா நீ வந்திருக்க? இது என்ன வீடு ஃபுல்லாக செடி மரம் இதெல்லாம் முளைச்சிருக்குது, என்ன கதை, என்ன நடக்குது இங்கே? ஃப்ராங்க்லின், இது நான் வேணும்னு பண்ணலை, நான் இருக்கிற இடம்லாம் சுற்றி இந்த மாதிரி மரம் செடி கொடியாக முளைக்குது, அது ஏன்னு தெரியல. அவன் ஜஸ்மென்ஷன்லையும் இதே மாதிரி தான் முளைச்சிச்சின்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. விட்ரா ஒரு நிமிஷம் இருறா, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன், வெளியே ஏதாவது செடி முளைச்சிருக்கான்னு. அடடடடடடடா, இங்கே என்ன இவ்வளோ பெரிய மரம், ஆஹா வீட்டு மேலே கூட முளைச்சிருக்கும் போல இருக்கே. ரைட்ரா, ஆமாம் இது யாருக்கார், இங்கே வந்து இடிச்சு நிப்பாட்டி இருக்குது. சரி ஓகே, இவன்கிட்ட போய் மீதி கதையை கேட்பான். எப்பா என் வீடு ஃபுல்லாக இவ்வளோ சரியாக முளைச்சி வச்சிருக்கியா? சரி ஓகே பரவாயில்ல, இதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீ நடந்தது சொல்லு. ஃப்ராங்க்லின், நான் அவெஞ்சர்ஸ் மேன்ஷனில் இருக்கும்போது மேன்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி செடி கொடி மரம் எல்லாம் முளைச்சதுனால என்னை அங்கேருந்து விரட்டிட்டாங்க. இப்போ எனக்கு வீடே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல. உன்னால் எனக்கு ஏதாவது வீடு ரெடி பண்ணி தர முடியுமா ப்ளீஸ் ஃப்ராங்க்லின்? அவெஞ்சர்ஸுக்கு மேன்ஷனை கட்டி கொடுத்தது கூட நீ தானே, எனக்கும் இதே மாதிரி ஏதாவது சின்னதாக வீடு மட்டும் கட்டித்தர முடியுமா ப்ளீஸ்? செர்ரா செர்ரா குரூட்டே, ரொம்ப இதெல்லாம் பண்ணாத, ஃபீல் பண்ணாத, உனக்கு வீடு தானே வேணும், கட்டிடுவோம், கட்டிட்டா போச்சு. டேய் சின்சன் வாடா, நம்ம குரூட்டுக்கு ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுத்துருவோம். குரூட்டே நீ இங்கே இருந்துக்கோ, இங்கே இருந்து ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிட்டு போறோம். ஓகே டேய் மண்டையா, சீக்கிரம் வாடா. ரைட் ஓகே, இங்கே இருக்கிற இந்த காரையும் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற காரு, இருங்க உள்ளே என்ன கார் இருக்குது, ஆ உள்ளே போலீஸ் கார் இருக்குதா, இதெல்லாம் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் சரிபட்டு வராது. இந்த காரையும் எடுத்துகிட்டு போவோம், இது ஸ்டார்ட் ஆகுமான்னு வேறு தெரியலையே, வண்டி வேறு முன்னாடி பாருங்களேன், மக்கள் இப்படி பொலந்துருக்குது. ரைட் ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடு, ஃபோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேய் சின்சன் வாடா சீக்கிரம், இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ணால் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த வண்டியை ரெடி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி த கார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குரூட்டுக்கு ஒரு வீடு வந்து நம்ம கட்டியாகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். குரூட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த மரம் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவை. ஸோ அதனால் இப்போ நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு மரத்தை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கு. டேய் சின்சன், ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம் சொல்ல, அதாவது ஆள்மாட்டம் இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், நம்ம சின்சன் பேச்சை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல தான் பெரிய பெரிய மரம் இருக்கும்னு சொல்லி சின்சன் சொல்லியிருக்கான், அதனால தான் வந்திருக்கோம் இந்த பக்கம். ரைட் ஓகே, ஏதாவது பெரிய மரம் இருக்கான்னு சொல்லி சிக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாத இடம்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு கார் வேறு நிற்குது, அங்கே வேறு ஏதோ கப்புள் சோடி நின்று ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, நம்மளாம் அந்த பக்கம் போவேணா, நம்ம இங்கே வந்து மரத்தை எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். காய்ஸ் இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிறதுலே இது ஒன்று தான் பெரிய மரம், மீதி எல்லாமே வந்துட்டு இங்கே அந்தளவுக்கு பெரிய மரம்லாம் இல்லை, இது ஒன்று தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஒரு மரத்தை வெட்டினாலே போதும்னு நினைக்கிறேன், ஒரு வீடே கட்டி முடிச்சிடலாம். ரைட் ஓகே, நம்ம கையில் உள்ள ஆயுதத்தை எடுக்கலாமா? டேய் சின்சான் இப்போ பாரு மரத்தை எப்படி வெட்டுறேன்னு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கையில் கோடாரி இருக்குது, இந்த கோடாரியை வச்சு சட்டு புட்டுன்னு மரத்தை வெட்டி வீச வேண்டியது தான். வெட்டு
கொஞ்சம் பக்கத்தில் போனாலே போதும், நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். பாவம், நம்ம மரத்தில் ஒருத்தர் இட்டி வாங்கி அப்படியே சைடில் ஒதுங்கினா பார்த்தீங்களா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்து பொறுமையாக பத்திரமா கொண்டு போயிட்டுருக்கோம், ரோட்டில் எங்கேயும் இடிக்கக்கூடாது. ஓகே காய்ஸ், இப்போ ஓரளவு பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ஒரு 10 செகண்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்னடா வரலையேன்னு சொல்லி கேட்பீங்க. வந்துடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், பக்கத்தில் தானே, அப்படி சட்டு புட்னு போயிடலாம். சரி ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம தாத்தாவோட வந்துட்டு கடை. இந்த கடையில் தான் வந்து இந்த மரத்தை கொடுத்து அப்படியே கிருட்டு கிருட்டுன்னு அறுத்து அப்படியே வந்து ரவுண்ட் ரவுண்டாக வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு இடத்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாம் கட்ட வேண்டியது தான். ஓகே டே சின்சான், கீழே இருக்குப்பா. ஆமாம், நம்ம தாத்தா இங்கே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு. இதோ வந்துட்டோம்ல, யோ தாத்தா இங்கே பாருங்க, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்துருக்கேனா, அது எனக்கு கொஞ்சம் வெட்டி தரணும், வெட்டி தந்துடுறீங்களா, நான் காசை ஜிபே பண்ணி விட்டுறேன். டேய், கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு தான் வருவியா? சரி இரு, நான் அதை பார்த்து சொல்கிறேன். இந்த மரம் எப்பா ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி மரத்தெல்லாம்? ரைட்டு, இது என்ன ஒரு பெரிய சிறு ரைட்டரா? இது வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ராங்க்லின், இங்கே பாரு, நீ இங்கே வெயிட் பண்ணு, இது கண்டிப்பாக வெட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சரியா? அப்படியே வெட்டி முடித்தாலும் அந்த ஒத்த கார்லலாம் இது அவ்வளோ பெரிய மரத்தை வச்சு கொண்டு போகிறது கஷ்டம். அதனால நானே ஒரு வண்டியை பிடிச்சி, நீ லொக்கேஷன் மட்டும் அனுப்பு, அந்த இடத்துக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன்ப்பா. ரைட்டு, இப்போ போயிட்டு நம்ம இந்த மரத்தை வெட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மரம் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோத்தையும் வெட்டி முடிக்கிறதுக்கு. இதை துண்டு துண்டாக கட் பண்ணோம். தம்பி இங்கே பாரு, இந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணோம், கட் பண்ணி முடி. என் பேராண்டி வந்திருக்கான், அவனுக்கு சட்டு புட்டுனு கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விடணும், சீக்கிரம் கட் பண்ணுப்பா. 5 minutes later. அடே பேராண்டி ஃப்ராங்க்லினே, இங்கே பாரு மரத்தெல்லாம் எப்படி தத்ரூபமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சூப்பராக இருக்கா? சரி இது இங்கே பாரு, ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து உன் காரில் வச்சு கொண்டு போ, மீதி இருக்கிற அவ்வளோத்தையும் நான் நீ உன் லொக்கேஷன் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு, நான் எல்லாத்தையும் அங்கேயே டைரெக்டாக டெலிவரி பண்ணி விட்டுறேன். ஆ ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. டே சின்சான், கொஞ்சம் சொல்ல வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே மேன் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. ஓகே, அப்படியே அந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க மக்களே. யோ மம்சே, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இன்னுமே என்ன என் வாயை பார்த்துட்டே இருக்கேன். போ போ, சட்டு போட்டு மரத்தை தூக்கி கார் மேலே வை, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பணும்ல. ரைட் ஓகேடா ஜென்சாரே, இது தூக்கி கார் மேலே வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சரி தாத்தா, நான் வரட்டா? ஓகே கைஸ், சரி டேய் சின்சான் சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறு, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு மர இதை தூக்கி நம்ம கார் மேலே வச்சுட்டோம். ஐயோ டேடு, ஆஹா இந்த ஐயோ ஐயோ இடிச்சுக்கிச்சே, இறா. ஆ ரைட் ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே தாத்தா, நான் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் அனுப்பி விட்ருங்க மீதியிலோட. ரைட் ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மரத்தெல்லாம் வாங்கிட்டோம், இப்போ நம்ம கான்ட்ராக்ட் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஒரு கொத்தனாரோ இல்லை யாராவது வேணும்ல. ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து லாஸ் அண்டோ சிட்டிக்கே போயிட்டுருக்கோம். மறுபடியும் லாஸ் அண்டோ சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஏதாவது வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ் அண்டோ சிட்டியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நம்ம வீட்டு பக்கத்தில் நடந்துகிட்ருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வேணால் விசாரித்து பார்ப்போம், நிறைய காசு கொடுப்போம், ஏன்னா நம்ம குரூட் வந்து எத்தனை தடவை உலகத்தை காப்பாற்றிருக்கான். கே காய்ஸ், இப்போ இங்கே தான் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்குது, இங்கே தான் வந்து வந்துட்ருக்கோம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கடா இது? டேய் எங்கடா இருக்குது? ஆ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பில்டிங்கு, இங்கே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்குது, இவங்ககிட்ட தான் போய் நம்ம பேச போகிறோம். ஸோ இவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு, போய் பேசி பார்ப்போம். டேய் ஜென்ஜன், ஆ வரான், வாடா வாடா. ஒரே நாளில் வீடை கட்டி கொடுத்துருவாங்களா என்ன? ஆமாடா சின்சனே, ஒரே நாளில் கட்டி கொடுத்துருவாங்க. சரி ஓகே பேசுவோம்.
சார், எனக்கு வந்து ஒரு வீடை வந்து அர்ஜெண்ட்டாக கட்டி கொடுக்கணும். வுட் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் எனக்கு இன்னைக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? தம்பி, ரெடி பண்ணி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, காசு தான் விஷயம். காசு எடுத்து வச்சுட்டு நீ என்னன்னாலும் பேசு தம்பி, உனக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காசு தானே, காசெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஓகே ஜி பும்பா, இங்கே பாருங்க காய்ஸ், காசு வந்துடுச்சு. சரி ஓகே, இவ்வளோ காசு போதுமா சொல்லுங்க, இந்த காசு வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஓஹோ தம்பி, என்ன நீ இவ்வளோ பெரிய பணக்காரனா? இது தெரியாம உன்ட்ட நக்கலா பேசிட்டேனே. சரி ஓகே தம்பி, ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு ஈவினிங்கே உனக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஹே இங்க பாருங்கப்பா, அங்கவை சங்கவை, தம்பியோட வீட்டை இன்னைக்கு ரெடி பண்ணணும். இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சர்ட்டு போட்டு அங்க வாங்க, வேலையை முடிச்சு கொடுத்துறேன். சார் ஒன்னும் இல்லை, நீங்க போயிட்டு லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கரெக்டா வந்து சொல்லிடுறேன். ஓகே ரைட்டு, லொகேஷன் இப்பவே உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன். ரைட் ஓகே, உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிவிட்டேன். ஓகே டேய் சின்சன் வாடா. ஓகே இங்க பாருங்க, நான் வந்து காரை முதல்ல கொண்டு போயிட்டு இருக்கேன். அங்க வுட்லாம் இருக்கு, சோ மீதி வுட்லாம் அங்க டைரக்டா அந்த இடத்துக்கே வந்துரும். நீங்க அப்படியே வந்துருங்க, வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருக்கப்பா. டேய் சின்சன் சீக்கிரம் வா, வண்டியில ஏறு, நம்ம சட்டு புட்டு போயிட்டு வேலையை முடிச்சு விடுவோம். இன்னைக்கு குரூட்டுக்கு ஒரு அழகான வீடு, அட்டகாசமான வீடை கட்டி கொடுத்து தான் நம்ம இன்னைக்கு தூங்குறோம். சோ அது வரைக்கும் விடக்கூடாது. பாவம் அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான், அவெஞ்சர்ஸ்ல இருந்து வேற அவனை அடிச்சு துரத்திட்டாங்களாமா. யாரா இது கார் ஓட்டுறது? அதான லேடி. அப்போ இந்த வழியாக நான் இப்போ ஒரு நிமிஷம் என்ன போக போகிறேன், அதுக்கு சட்டு புண்ணு அந்த பக்கம் எடுக்கணுமா? என்னத்தை போங்க, ஏன்னா வண்டி நம்ம வண்டி வேறு லோடு வண்டி, மேலே விழுந்துச்சுன்னா அந்த வண்டி தான் நசிங்கிரும் பாவம். சரி ஓகே காய்ஸ், இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம வீடு கட்ட போகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம், ஆனால் அஞ்சு நிமிஷம் போயிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதாவது வெள்ளை மாளிகை, அதுதான் இந்த மாளிகை. இதுதான் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரு, அப்புறம் வேறு யார், இந்த அப்துல் கலாம் ஐயா அவங்களாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரி ஓகே, நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 5 minutes later. Okay guys, இப்போ நம்ம வெயிட் பண்ணியாச்சு, வீடையும் கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. டேய் சின்சன், வீடு பார்க்க சும்மா அட்டகாசமாக இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க வேணாம், முதல்ல போய் நம்ம குரூட் பைப்லேயே கூட்டு வந்துடுவோம், அவனே போயிட்டு வீடை சுற்றி பார்க்கட்டும். ஆமாம் மேம் சார், இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் கரெக்டான பேச்சு. குரூட்டையே ஃபஸ்ட்டாக கூட்டு வந்து பார்க்க வைக்கலாம், அவன் கண்டிப்பாக மெய் சிலிர்த்து போயிடுவான் மேம் சார். அவன் சந்தோஷப்படுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அப்படியே ஒரு கிக்கு ஏறும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஓகே காய்ஸ், நீங்களும் இதை மாதிரி கஷ்டம் பாடுறா, இதே இடத்துல தான் காலையில் நின்றுனா இப்பவும் இங்கே தான் நிற்கிறான். டேய் குரூட்டே, உனக்கு ஒரு வீடை கட்டியாச்சு, வா வா வந்து வண்டியில் ஏறு, சட்டு புட்டுன்னு போயிட்டு நம்ம அந்த வீட்டை பார்த்துட்டு வருவோம் வா. ஆ ஃப்ராங்க்லின், எனக்காக வீடு கட்டியிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின், இருங்க இதோ வரேன். ஏய் சின்சனே, அங்கே ஏன்டா காருக்குள்ளே உள்ள போகிற? வாடா வாடா வந்து வண்டியில் ஏறி. ஓகே காய்ஸ், இப்போ குரூட்டும் வண்டியில் ஏறிட்டான், இப்போ வந்துட்டு நம்ம வீட்டை கொண்டு போய் காட்ட போகிறோம். குரூட் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறான் அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்களேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஓகே டே குரூட்டே, இறங்கிப்பா, இதுதான் உன்னோட வீடு. ஸோ வுட்டிலேயே நாங்கள் செஞ்சுருக்கோம், ஸோ அதனால் எந்த வித மரம் செடி கொடிலாம் முளைக்காது, நீ ஜாலியாக இருக்கலாம் குரூட்டே. சரி இப்போ உள்ள போய் சுற்றி பாருப்போ. வா, இந்த வீடு பார்க்க சூப்பராக இருக்கும் போல இருக்கே, மரத்திலேயே செஞ்சுருக்காங்க. உண்மையாவே மரத்திலேயே செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்னைய வச்சு எந்த மரம் செடி கொடிலாம் முளைக்காது. போடு சூப்பரு, இவ்வளோ நாள் அவெஞ்சர்ஸ் மேன்ஷனில் இருந்தேன், எனக்குன்னு ஒரு வீடே கிடையாது, ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. ஐ ஜாலி, எனக்கு இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குதே. இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் மாடிக்கு போகிற வழி இருக்குது. சரி ஓகே, முதல்ல இந்த கீழே இருக்கிற ரூமை சுற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மாடிக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு, அதாவது கிச்சன் இல்லை, நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கான ஒரு இடம். இதுதான் கிச்சனு,
பூடு கிச்சன் வேற லெவல்ல இருக்குறே. எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உட்டிலேயே பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இப்ப மாடிக்கு போய் பாப்போமா மாடியில என்ன இருக்குன்னு. ஏ ஜாலி ஜாலி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எல்லாமே பிராங்க்லின் தான் காரணம். பிராங்க்லினும் சின்சானும் சேர்ந்துதான் எனக்கு இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆஹா, எனக்கு காசு தேவைப்படும் சொல்லிட்டு வீட்டுல காசு எல்லாம் கூட இங்க வச்சிருக்காங்களே. போடு வேற லெவலு. என்னோட சேஃப்டிக்காக கன் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. வாவ், ரொம்ப தேங்க்ஸ் பிராங்க்லின் சின்சான், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் என்னைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்ப மறக்கவே மாட்டேன். இங்க பாருங்க கைஸ், இங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஓகே, இங்க இங்க டாய்லெட் இருக்குது, ஓகே, எல்லாமே இருக்குது. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் பெருசா இருக்கும், அதை விடவும் எனக்கு இந்த வுட்லயே செஞ்ச வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, இது பாத்தீங்கன்னா பால்கனி, இங்க மட்டும் ஒரு பலகை இல்லையே, இது அப்புறமேட்டு நம்மளே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு சும்மா பார்க்க அட்டகாசமாக இருக்குதா. எனக்கு இந்த வீடை கிஃப்ட் பண்ணது ஃப்ராங்க்லின் அண்ட் சின்சான், அதனால் இந்த வீடுக்கு நான் நேம் வைக்க போகிறேன், ஃப்ராங்க்லின் சின்சான்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ அட்டகாசமாக இருக்குல்ல, ஒரு மரத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய வீடு எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு அவங்கள கண்டிப்பாக நான் கூப்பிட்டே ஆகணும். முதல்ல கீழே போகலாம், கீழே போயிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பார்ட்டி வச்சே ஆகணும். இதோ வந்துட்டேன், கீழே இறங்கிரு, கீழே இறங்கிரு, அவ்வளோதான். ஓகே, இங்கிட்டு கீழே இறங்குற வழி எங்கே இருந்துச்சு? இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகே, இதோ வந்துட்டேன் ஃப்ராங்க்லின் சின்சான், வீட்டுக்கு போயிடாதீங்கோ. ஓகே, இங்கே தான் இருக்கீங்களா? நல்ல வேலை, ஃப்ராங்க்லின் சின்சான் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வந்துடலாம்டா, கண்டிப்பாக வந்துடலாம். டேய் சின்சான், போவோமா? ஓகே மேம், சரி போகலாம்.